எல்லோருக்கும் வணக்கம். ரோஜா சீரியலில் நடிக்கக்கூடிய நடிகையோட அம்மா காலமாக இருக்காங்க. அந்த பற்றினா ஒரு அதிர்ச்சி தகவல் தான் வெளியே இருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சீரியலில் பார்த்தீங்க அப்படின்னா அர்ஜுன் அண்ட் ரோஜா ஒரு முக்கியமான ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சீரியலில் எல்லாருமே வந்து லீட் ரோலில் தான் இப்போதைக்கு சீக்வன்ஸ் போயிட்டுருக்கு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த சீரியலில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணவங்க, அதாவது யசோதா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் தான் இந்த சீரியலில் அடுத்து ஒரு முக்கியமான ரோலாக இருந்துகிட்ருக்கு. அந்த சீக்வன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா துர்கா, ரம்யா கிருஷ்ணன் அவங்க தான் வந்து இந்த சீக்வன்ஸில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் அவங்க சில தவிர்க்க முடியாத காரணத்தினால சீரியல்லேருந்து விலகியிருந்தாங்க. அண்ட் அவங்களுக்கு பதிலாக இப்போ காவியா அந்த ரோலை பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இவங்க சீரியல்லேருந்து விலகினதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ஒரு 10 மாதங்களுக்கு முன்னாடி தன்னுடைய தாயார் வந்து இறந்ததா அப்படிங்கிற வந்து ஒரு தகவல் ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த தகவலை கேட்ட நிறைய ரசிகர்கள் வந்து சோகத்தில் உள்ளாயிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையில் இழக்கக்கூடாத ஒரு மனிதர் அப்படின்னா அம்மா அப்படிங்கிறது தான். அவங்க இழந்ததுனால என்னுடைய லைஃப்பில் ஒரு பெரிய பகுதியை நான் என்னுடைய வாழ்க்கையில் இழந்த மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. என்னுடைய ஒவ்வொரு விஷயத்துலையும் என்னுடைய அம்மா தான் எனக்கு வந்து ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருந்தாங்க. ஆனால் கடைசி நிமிடங்களில் கூட என்னுடைய அம்மாவுடைய முகத்தை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. அவங்க இறக்குறப்ப அவங்க கூட இல்லாத முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. ஏன்னா ரோஜா சீரியலுடைய படப்பிடிப்பில் இருந்துகிட்டு இருந்தேன். ஸோ அவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த தகவலே வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்க கோவிட்டில் இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை காரணத்தினால அவங்கள கிட்டக்க நெருங்கி கூட என்னால் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் என்னுடைய அம்மாவோட இறப்பு இருந்துச்சு அப்படிங்கிறத ரொம்ப சோகமாகவே ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய சோஷியல் மீடியாவோட பேஜில் அவங்களுடைய அம்மாவோட ஃபோட்டோவை அடிக்கடி போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஆன்மா சாந்தியடைய இறைவன் கிட்ட பிரார்த்தனை செஞ்சுப்போம். இந்த மாதிரி தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி. வணக்கம்.